வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிரசன்னாவின் பயணங்கள். நானுங்க பிரசனா. நம்ம சேனலோட 100th வீடியோக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு வீடியோ தான் பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து தோணலை. ஏன்னா நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வேகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்தாலே போதும், 1000 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனே நம்ம கடந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் ஆனிவர்சரியும் வரப்போகுது நம்ம சேனலுக்கு. அதனால் 100th வீடியோக்கு வேணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 50th வீடியோவுமே வந்து Q&A வீடியோ தான், 100th வீடியோவுமே வந்து Q&A வீடியோ தான். என்ன ஒரு கோயின்சிடென்ட்ஸ் பாருங்களேன், வேற லெவலில். ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள். உங்கள் கொஸ்டின் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம எதுவும் பெரிய யூடியூபர் அப்படிலாம் கிடையாது. ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம மதன் கோரியே வந்து 46 lakh சம்திங் வச்சிருக்காரு. இன்னும் அவரே மீட்டப் வைக்கலை. ஸோ அவரை நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. மீட்டப்லாம் வாய்ப்பில்ல ராஜா, ஃபியூச்சரில் பார்ப்போம். நம்ம நல்ல பெரிய ஆளாக வந்தோம்னா அப்போ பார்ப்போம். இந்த கொஷினை நான் எங்கேருந்தா போய் சொல்கிறது, என்ன எங்கையில கேட்காததான் எனக்கு தெரிஞ்சு குறைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் என்கிட்ட இதை கேட்டுட்டீங்க. அப்டேட், வலிமை அப்டேட்டு. பேர் வந்து படத்துக்கு பேர் வச்சு 500 நாள் ஆச்சான் பார்த்தேன் நான். நீ இன்னுமே எந்த ஒரு அப்டேட்டும் விரல. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு சிறப்பாக ஏதாவது வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. என்கிட்ட வந்து கேட்குறதை விட வேறு யாருக்கிட்டேச்சு அந்த மூவி சைடு இருக்கவங்ககிட்ட போய் கேளுங்க. இல்லை ப்ரொடியூசர் போனி கபூரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க, அஜித் ஃபேன்ஸ்லாம். அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஹோம் டூர் அப்படின்னா நான் வந்து எதை போறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. 1K சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஸ்பெஷல் வீடியோலாம் நான் வச்சிருக்கேன். ஹோம் டூர் வீடியோ இப்போதான் நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல இன்னும் நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் நான் இருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பா இப்போதான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய நம்ம நண்பர்கள்லாம் வருவாங்க, அப்ப நம்ம பாத்துக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் யூடியூப் கேஜெட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல மொபைலு, ரெட்மி நோட் 5 மொபைல் கூட வந்து இந்த மோனா மைக்கு ப்ளஸ் வந்து கொரில்லா படி, இந்த மூணுமே மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். மொபைலில் தான் எடிட்டும் பண்ணுறேன், அப்லோடும் பண்ணுறேன், ஷூட்டும் பண்ணுறேன். வேறு எந்த ஒரு கேஜெட்ஸும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த கொரில்லா பாட் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைபாடு கூட என்கிட்ட இல்லை, உடஞ்சி போயிருச்சு. ஸோ வந்து இந்த மூணு கேஜெட்ஸ் தான், மூணு கேஜெட்ன்ற போகிற இந்த மைக்கு, கொரில்லா பாட் அண்ட் மொபைல். எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப இப்போ நான் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய சேனலை ஃபாலோ பண்ணுவேன். டியூபர் பேஸ், இன்னோவேஷன் ப்ளஸ், ராம்பி ஜானு ரீசெண்ட் டைம் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சேனல். அந்த சேனல் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மோர் இர்ஃபான் தலைவர் வீடியோ, இர்ஃபான் வியூஸு, இதான் நிறைய பிளாக் வீடியோஸ் தான் பார்ப்பேன். அதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. டைம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடச்சிதுன்னா நான் என்ன பண்ணுவேன், பாஸ்ட்டுக்கு போக மாட்டேன். பாஸ்ட்டுக்கு போய் மாற்றி நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது, தப்பு தப்பாகவே இருக்கட்டும், சரி சரியாகவே இருக்கட்டும். நான் ஃப்யூச்சருக்கு போவேன். ஃப்யூச்சர் போய் ஃபஸ்ட்டு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு தாடி ஈடி மீ செகி செய்தால் வளர்ந்துருன்னா ஹைட் ஹைட் ஆகிருக்கேனா சொல்லிட்டு பார்த்துருவேன். அதுக்கப்புறம் வந்து சேனல் எந்த அளவுக்கு வந்துருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் சேனலில், ஏதாச்சும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு சேனலே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். எனக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃப்யூச்சரில் போய் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்படி தாண்டா ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்போம். அதனால வந்து வேணாம், அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் சேனல் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். இது வந்து ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபன்னிக்காக தான் சொன்னது. ஓ இருங்க இருங்க, ஏன் டூத்பேஸ்ட்ல உப்பு மட்டும் கிடையாது, அஸ்வதங்கா, அதிமதுரம், ஏலக்காய் போன்ற பல்வேறு மூலிகை வகைகளும் இருக்கு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு போன கொஷினில் போன கொஷின் பார்த்தீங்களா, நீங்கள் கொஷின் கேட்ட நேரம் டைனோகோ கேமர்ஸ், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் திக்கி
பேசிங் இல்லை திக்கி ஸ்பீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. வித்தவுட் திக்கி கொஷின் சொல்லும் போதே திக்குது. நிறைய கட்சி என் வீடியோவில் இருக்கும், ரொம்ப கட்சி இருக்காது. எனக்கு இதெல்லாம் நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும்லாம் மிஸ்டேக் பண்ண மாட்டேன். ஒரு எனக்கு வந்து பழகிருச்சு, எனக்கு பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு வந்து பழகிருச்சு. ரொம்பலாம் வந்து திக்காது. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப திக்கிட்டு இருக்கு நீங்கள் கொஷின் கேட்டதுனால. ஸோ வித்தவுட் திக்கி ஸ்பீச்சிங் அதெல்லாம் வந்து சீக்ரெட்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பட் வந்து அப்புறம் போக போக பழகிரும். ஒரு மூவி நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்கணும். ஒரு மூவி நான் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வந்து சும்மா ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ மாஸ்டர் கூட எடுத்துக்கலாமே. ஒரு மூவி நான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து அந்த ஆக்டரோ அந்த மாதிரி நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு ரிவ்யூவெல்லாம் பார்த்துட்டு தான் நான் மொபைல் பார்க்கவே ஆரம்பிப்பேன். ஏன்னா வந்து பார்த்துட்டு அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு என்னடா 2.5 மணி நேரம் தேவையில்லாமல் இந்த படத்துக்கு ஏண்டா உட்காந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் எனக்கு தோணியிருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் தான் டவுன்லோட் பண்ணியோ இல்லை போயோ பார்ப்பேன். வேறு எதுவுமே வந்து அந்தளவுக்கு உடனே வந்து மூவியெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு மூவி நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஆசையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஆசையாக இருக்குது இல்லை, எனக்கு ஒரு ஆம்பிஷன் கூட சொல்லலாம் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு ஒரு சீனியும் ஒரு பெரிய லெஜண்ட் டேரக்டர்ஸ்லாம் நான் பார்க்கும்போது வெற்றிமாறன், செல்வராகவன், மணிரத்னம் அந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா அங்கங்கே ஷார்ட்ஸ் எப்படி வைக்கிறாங்க, இந்த மாதிரி டைலாக் அவங்க கட் பண்ணி முடிக்கிறாங்க, எடிட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள சீனாக அவங்க சொல்கிற வர எண்ணத்தை வந்து டைரெக்டாக காமிக்கிறாங்களா இன்டைரக்டாக காமிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மூவியில் இதுதான் அதுதான் சொல்லிட்டு வந்து கதையை நான் புரிஞ்சிப்பேன். ஒரு நல்ல மூவியாக இருந்தால் மட்டும்தான் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட்டும் பண்ணுவேன். ஸோ இவ்வளோதான், எவ்வளோ பெரிய கேப் தனுஷை விட மூச்சிடாமல் வாங்கியிருக்கு பேசியிருக்கேன் பொழுது. இதுக்கு நான் என்னத்த சொல்ல, வாட் இஸ் மீன் பை பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பிரசன்னான்னு என்ன என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரில, கேட்டாலும் சொல்ல மாட்டுறாங்க. இட் இஸ் அ நேம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இது ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. பிரசன்னு சொல்லிட்டு நான் வேணா ஒரு டெஃபினிஷன் கொடுக்கட்டுமா? பிரசன்னா இஸ் கால்ட் அஸ் பிரசன்னா, PRASANNA, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வந்து கிளாஸில் இருக்க எல்லா பேருக்கும் எல்லாம் வந்து தெரியாது. பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 18 பேர் இருக்காங்க கிளாஸில். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9-10 பேர் கூட தெரிஞ்சுக்கலாம். எதுவும் சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்குடா, அப்படி பண்ணியாடா, இப்படி பண்ணியாடா, இது காமெடிடா, அது காமெடிடா, வீடு நல்லா இருந்துச்சுடா, சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சொல்லுவாங்க, அவ்வளோதான். சேனலில் வந்து நிறைய விஷயங்களை நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்யூச்சர் எய்மை பற்றினது ஃப்யூச்சர் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என் மைண்டில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குதே தவிர வேறு எதுவுமே இல்லை. கூடிய சீக்கிரம் அண்ணன் 10th வேறு போகிறேன். 9th என்னடா எடப்பாடி புண்ணியத்தில் தான் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எஸ், 10th போகிறோம். 10th போயிட்டு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா த வியர்டு கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு செஷனுக்கு வந்திருக்கோம். வியர்டு கொஷின் அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது மூடு கொஷின் கூட இல்லை. வாட்டி ஸ்வீட் பை பிரசாலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு மாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோகி அப்படிங்கிறவர் இன்ஸ்டாவில் கேட்டிருக்காரு. ஒரு பொண்ணு மேலதான் வரணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் ஹீரோயின் மேல வந்திருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க டீச்சர் மேல டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஒரு விஷயத்து மேல கிரஷ்ஷா இருந்தோம்னா எவ்வளவு வேணா நம்மளால சாதிக்க முடியும். சோ கிரஷ் அப்படின்னா வந்து அவங்க பேர்லாம் சொல்லணும்னு கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நோ நோ நோ, அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட். அதனாலதான் வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஃபைனல் கொஷின், இது ரொம்ப ரொம்ப பெரியனான ஒரு கொஷின். உங்கள் பேர், உங்கள் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்பாட், டான்ஸ் DAN அசோ DAN அப்போஸ்டபி எஸ் ஸ்பாட், டான்ஸ் ஸ்பாட் உங்கள் சேனல் நேம் கரெக்டாக சொல்கிறேன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அவன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணி நான் வந்து ஓகேன்னு சொல்லி அவங்க ப்ராங்க்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க கேட்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் மிஸ்டர் இன்ஃபர்மேஷன் கிடையாதுல, மறக்காம நம்ம சேனல் பிரசன்னாவின் பயணங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.